நல்லா இருந்துச்சு, நியூ கதையாக இருந்துச்சு சார். பீஜம் நல்லா இருக்கு, எஸ்டியா நல்லா இருந்தாரு, மல்லிப்பூ சாங் நல்லா இருக்கு. ஒரு தான் ஒரு பாம்பேலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு லைஃப்பில் வந்திருக்காரு டான் மாதிரி அப்படி சொல்லிட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான் சார். செம்ம செம்ம மியூசிக், மறக்குமா நெஞ்சம், மல்லிப்பூ சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். 22 இயர்ஸாக இப்போ சின்ன பையன் நடிச்சிருக்காரு. பிடிக்கும் பிடிக்கும், நியூ கதை பார்க்கலாம். யா, படம் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. ஒரு பார்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்லாம், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொமான்ஸ் போர்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் லேகிங்காக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ரொம்ப நல்லாவே பிக்கப் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ நல்லா இருந்தது படம். ஸோ சாங்ஸ் வந்துட்டு ஏஆர்ஆர் சார் வந்து ரொம்ப நல்லா கொடுக்குறாரு. அதுவும் அந்த மறக்குமா நெஞ்சம் சாங் வந்துட்டு பிட் பிட்டாக கட் பண்ணி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருந்தார், அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைட் சீக்வன்ஸுக்கு வெறும் பிஜிஎம் இல்லாமல் ஒரு சாங் மாதிரி போட்டிருந்தாரு, அதுவும் சூப்பராக இருந்தது. அண்ட் செகண்ட் பார்ட்டுக்கான லீடும் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான், பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக. கன்ஃபார்மாக பிடிக்கும், கொஞ்சம் பொறுமை இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். யா, அவர் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம், அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. லைக் இந்த மாதிரி ஒரு சிம்பு நான் பார்த்ததே இல்லை இதுவரை, நான் சிம்பு படங்களில் லைக் அவரோட கெரியர் பெஸ்ட் ஆக்டிங்னே சொல்லலாம் இது. ஆ, எதிர்பார்த்தது இருக்குது, இதில் நல்லாயிருக்கு. மெசேஜ் அப்படி இல்லை, நான் சிம்போட ஆக்டிங்னால பார்க்க வந்தேன், நல்லா இருந்துச்சு. இது வந்து நாயகன் பார்ட் 2 மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிம்போட ஸ்டைல், ஜிவியமோட ஸ்டைல் எல்லாம் கலந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, அது புதுசாக தான் இருந்துச்சு எனக்கும். ஏன்னா ஜிவிஎம் மொதல் ஃபுல்லாக லவ் அந்த மாதிரி தான் இருக்கும், அதுவும் இருந்துச்சு, மாசாவும் இருந்துச்சு, ரெண்டுமே மிக்ஸ். ஆ, படம் நல்லா இருக்கு, நான் எந்த குறைய சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. சிம்பு உடம்பெல்லாம் குறைச்சி பண்ணியிருக்காது, அதெல்லாம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. மியூசிக் சூப்பராக இருக்குது, மல்லிப்பூன்னு ஒரு சாங் இருக்குது, அது நல்லா இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கதான் செய்யும், ரொம்பலாம் அது வல்கர் அந்த மாதிரி ரொம்ப அடிதடி அந்த மாதிரிலாம் இல்லை, லைட்டாக வர கேங்ஸ்டர் மூவி தான் தோட்டி, நல்லா இருக்குது பார்க்கலாம். ஆ, தேங்க்யூ. எல்லாரும் ஒரே மாதிரி எப்பவும் நடிக்க முடியாதுல, இதுல லவ் இருக்கு, கேங்ஸ்டர் ஆக்ஷன் மட்டும் இல்ல, லவ் ஸ்டோரி இருக்குது. சோ அதனால எல்லாமே வினை தாண்டி வருவாய் மாதிரி லவ் ஸ்டோரி இருக்குது. சோ அதனால எல்லாமே இருக்குது பார்க்கலாம். சீரியஸா படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, கிளைமாக்ஸ்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பரா அமேசிங்கா இருக்கு. தலைவரோட ஆக்டிங் கூட சேர்த்து, ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் கூட மியூசிக்லாம் சேர்த்து ஆளை உட்கார விடுறதில்ல, ஹைப்பில் தான் இருந்தோம். ஒவ்வொரு மியூசிக்குமே ஒரு ஒரு புது புது கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் கௌதம் மேனன் சாரோட ஸ்டோரி சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்குது அவரோட டைரக்ஷன் எல்லாமே. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். தலைவரோட வில்லன் கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கெட்டப். தேங்க்ஸ். இந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், கேங்ஸ்டர் ஸ்டோரியில் வச்சுருக்கேன். ஏன்னா வினை தங்க வருவாயில் வேறு மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி கண்டிப்பாக பிடிக்கும். இது எஸ்டிஆர் அண்ணனோட கம்பேக் அடுத்து, மாநாடு கடுத்து, இதெல்லாம் கண்டிப்பாக வேறு லெவல் சக்ஸஸ் தான். எஸ்டிஆர் அண்ணனோட கேங்ஸ்டர் கேட்டால் பிடிக்காதுன்னு யாராலையுமே சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நாயன் படத்துக்கும் எதுவும் இல்லை, நாயன் படத்தில் அதே மாதிரி தான், இன்னும் ஒன்றுமே தெரியாத போலீஸ்னா போயிட்டு உள்ளே போய் கேங்ஸ்டர் இதுலேயும் அதே மாதிரி இருக்குது. அது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நடிப்பு, அது வந்து கௌதமன் சார் வந்து கனெக்ட் பண்ணுறாரு லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது. ஸோ அதனால நான் அதை பற்றி பேசலை, இல்லைண்ணா கிளைமேக்ஸ் சொல்லப்படுறேன். அது கமல் சார் அவர் டோட்டலாக வேறு, எஸ்டிஆர் அண்ணா இவர் டோட்டலாக வேறு, அவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அவங்கவுங்க அவங்கவுங்க ஆக்டிங்கில் வேறு லெவலில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த கம்பேரிசன் வேண்டாம்.